ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். தாராசுரமில் இருக்குது, கும்பகோணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு கோவில். இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில், 12ஆம் நூற்றாண்டில். ரொம்ப ரொம்ப அழகான கோவில். இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. ரொம்ப சில இடங்கள் தான் இந்த அந்தஸ்து கிடைக்கும், அதில் இதுவும் ஒரு இடம். தஞ்சாவூரில் தஞ்சாவூர் பெரிய கோவில் இந்த ஐராவதீஸ்வரர் கோவில். அதுக்கப்புறமா கங்கை கண்ட சோழபுரம், இது மூணுமே வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள். ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் உள்ளே இருக்க போது, இந்த இடத்த பற்றியான விஷயங்கள், அதுக்கப்புறமா உள்ளே இருக்க சிற்பங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும் இந்த பக்கம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம்ம மெயின்டெனன்ஸோட ஒரு கார்டன். கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவர் பார்த்தீங்களா, புல் வெட்டிகிட்டு இருக்காரு. செம்ம அழகான ஒரு இது பார்க், ஒரு இடம்னு சொல்லலாம். எங்கேயோ ஃபாரினில் இருக்கா மாதிரி இருக்குல்ல. சூப்பரான இடம், சூப்பரான கோவில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள், இரண்டாம் ராஜராஜ சோழன் அவர் கட்டின கோவில் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் தாராசுரம் கோவில். ஓ, இங்கே பாருங்கள், இந்த கோபுரம் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாலிக் கபூர் அவங்க இன்வென்ஷனில், அதுக்கப்புறமா பாண்டியர்கள் அவங்களோட இன்வென்ஷனில் கூட சிதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துட்டு ஜென்ரலாக அப்படி தான் சொல்கிறாங்க. கோவில் கோபுரம், இந்த சோழர்களோட ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் கோபுரம் வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். விமானம் தான் பார்த்திங்களா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவிலான விமானங்கள் இருக்கும். கொஞ்சம் கீழே தாழ்ந்துருக்கு இப்போ கோவில். ரொம்ப பாரபட்சமே இல்லாமல் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கான். இங்கே நந்தி தேவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலிபீடத்துக்கு மேலே ஏறுறதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. பாருங்க, இது மேலே தான் ஏறி போனோம். ஆச்சோ, பயமாக இருக்கு. ஓ காட், கரெக்டாக அந்த இது உள்ள வச்சு போகிறான். இந்த கம்பி தெரியுதா, கம்பி இது உள்ள கால் வச்சா பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டோம் கோவில் உள்ள. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு சிவன் தெரிவார். இதுவும் மாடக்கோவில்கள் மாதிரி தான் மேலே தூக்கி கட்டப்பட்டிருக்கு. பாருங்க பேஸ்மெண்ட். எல்லா இடத்துலையும் சிற்பங்கள், அழகழகான சிற்பங்கள். இங்கே பாருங்க, சின்ன சின்ன சிற்பங்கள், அதுக்கு மேலே அந்த இவங்க சிலைக்கு கீழே பாருங்கள் சிற்பங்கள், சென்டிமீட்டர் கணக்கில் சிற்பங்களோட சைஸ். இவர் பாருங்க, அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் தேர் மாதிரி வடிவம். வாவ், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோவில். மழை வந்தால் ஆனால் தண்ணி தேங்கும் போல் நல்லா கீழே இருக்குது கோவில். பாருங்க, நான்
மேலே போயிட்டு வருவோம். நம்ம இங்க பாருங்க, இந்த இடத்துல கூட இந்த படிக்கட்டில் கூட ஏதோ செதுக்கி இருக்காங்க தோரண மாதிரி அழகா. இங்க பாருங்க, வாவ், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சின்ன சின்ன சிற்பங்கள், அதுலேயே கதை சொல்லியிருக்காங்க. இவங்க பாருங்க, தட்சிணாமூர்த்தி அவரோட சீடர்கள். இங்க பாருங்க, சின்ன சின்ன சிற்பங்கள் அழகழகா தூண்கள்ல. இங்கெல்லாம் தான் தெளிவா இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இதுவுல இருக்கு. இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோவோட சைட்ல இருக்கு. இங்க அம்மன் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். இங்க நந்தி இருக்காங்க, வெளியே ஒரு நந்தி, இங்கேயும் ஒரு நந்தி. அதுக்கப்புறமா உள்ள சிவன் இருக்காரு, ஐராவதீஸ்வரர். சத்தியமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது எல்லா சிற்பங்களும். இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே துவார பாலகர்கள் இருக்காங்களா, அதுக்குள்ளே தான் வந்து நம்ம மூலவர் இருக்கார் ஐராவதீஸ்வரர். அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள மூலவர், இங்கே துவார பாலகர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெளியே வந்துட்டோம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு. பார்த்தீங்கன்னா மாடக்கோவில் தான் இதுவும். பேஸ்மெண்ட் பார்த்தீங்களா, ஹைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், விமானம். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்தெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்துல செதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல எல்லா இடத்துலையும் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோவில். நம்ம சுற்றி வருவோம். இரண்டாம் ராஜராஜ சோழன், அவர் வந்து பெரும்பாலான நேரத்து வந்து இந்த தாராசுரம் இந்த ஊரில் செலவழிச்சதுனால இங்கே கட்டியிருக்காரு இந்த கோவிலை. ரொம்ப ரொம்ப அழகான கோவில், நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அங்கே பாருங்கள் சிற்ப, இந்த சின்ன சின்ன சிற்பங்களில் தான் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அங்கே சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன சிற்பங்கள், அதுதான் இங்கே இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்லிக்க முடியுது. அந்த தூண்கள்லாம் கூட பாருங்கள், அந்த இடத்துல கூட சிற்பங்கள், இந்த இடத்துல கூட சிற்பங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஒரு சிற்பத்தையும் நோட் பண்ணி இதை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அருமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பைரவர், இங்கே ஒரு ரிஷி, அவர் பிரம்மதேவர்.
இந்த பக்கமும் சுற்றி வந்துருவோம் நம்ம. பாருங்கள் மேலே இருக்க அந்த தூண்களையும் பாருங்கள். இன்னும் அந்த மாடம் மேலே ஏறிட்டோன்னா உங்களுக்கு தூண்களை பார்க்கறதுக்கே போதும். அவ்வளவு தூண்கள், அவ்வளவு தூண்கள்லையும் சின்ன சின்ன சிற்பங்கள், ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக. இந்த நீங்கள் இந்த மாதிரி நந்தி பேட்டர்ன் வந்து நீங்கள் பெரிய கோயில்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். சுற்றிட்டுருக்கோம். ஓகே, இங்கே பார்க்காம விட்டுறக்கூடாது நம்ம. பாருங்க, திருமால், சிவன், இவர் யாரா இருக்கும், அவரு பைரவர் மாதிரி இருக்காரு. பாருங்க, ஒவ்வொரு இதுவும் நம்ம புராணங்களை சொல்ற விதத்தில் இருக்கும். பாருங்க, சின்னது, இது சின்ன சைஸ். இங்கே பாருங்க, வீரபத்ரர்னு நினைக்கிறேன். தேர் மாதிரி வடிவம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. சரவேஸ்வரர் சன்னதி. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரம்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இந்திரனோட யானை ஐராவதம் துர்வாசரனால் சாபம் பெற்றுதான், சாபம் பெற்று வந்து காட்டு யானையாக தெரிஞ்சது. இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை சுவாமியை சிவனை பூஜை பண்ணி சாபம் நீங்கியதுனால இதை ஐராவதீஸ்வரம்னு பேர் வந்திருக்கு. யமனும் ரிஷிகள்கிட்ட சாபம் பெற்றாராம். கடினமான உஷ்ணம் ஏற்பட்டதான் அவருக்கு, அதனால் அவர் இந்த கோவிலுக்கு வந்து சாப விமோச்சனம் பெற்றதுனால இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு அது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப விமோச்சனங்கள்லாம் தீரம் இந்த கோவிலுக்கு வந்தா அப்படின்னு. பட் எல்லாரும் வரத்துக்கான ரீசன் கலை, இந்த கலை நயத்தை காண்றதுக்கு. ஓ, அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே மண்டபம் மாதிரி, ஃபுல்லாக மண்டபம் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், பெயிண்டிங்கும் இருக்குது இந்த கோவிலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஏறி போய் நம்ம ஆளுங்க எழுதி வச்சுருக்கானுங்க பெயிண்டிங்கில். அடப்பாவீங்களா, பாருங்கள் பெயிண்டிங் பாருங்கள். வாவ், லிங்கோத்பவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள்,
எவ்வளோ வித்தியாச வித்தியாசமான சிற்பங்கள், சின்ன சின்ன இதுல. அங்கே பாருங்கள், அந்த பேட்டர்ன்ஸ் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பல கதைகளை சொல்லுது, புராண கதைகளை. முழுசாக கோயிலை சுற்றி வந்துட்டோம். நீங்கள் பார்க்க முடியாத இடம் வந்து என்னென்னா, இந்த இடத்துல எல்லா இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் செதுக்கியிருக்காங்கன்னா பாருங்கள், அந்த படி பாருங்கள், படியில் கூட அந்த இடத்துல கூட செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கோயிலில் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி படியில் செதுக்கினதெல்லாம் கூட பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ சின்னது. சென்டிமீட்டர் சைஸ் இவங்கலாம் செதுக்கினது. அருமையான கோவில். பாருங்க, இங்க பாருங்களா எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும் அந்த விநாயகர். நர்த்தன விநாயகர் அவரு. எதையுமே எதை விடுறது எதை பாக்குறதுன்னு சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்கு எல்லா இடமும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சிற்பம். இது சிவன், இது பார்வதி, அவங்க கண்ணத்தை இப்படி திருப்புறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கோவிலில் எல்லா இடத்துலையும் ரசிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கணும் அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கல்வெட்டுக்கள் இங்கே இருக்கு, இந்த கோபுரத்துக்கு, கோபுரத்தோட பேஸ்மெண்ட்டில். ரொம்ப ரொம்ப அழகான கோவில் தாராசுரம். இந்த தாரகன்ற அரக்கன் வந்ததுனால இந்த ஊருக்கு தாராசுரம்ன்ற பேர் வந்தது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி தஞ்சகன்ற அரக்கன்னால தஞ்சாவூருக்கார பேர் வந்துச்சோ, தாரகன்ற அரக்கன்னால இங்கே தாராசுரத்துக்கு இந்த பேர் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் பற்றியான விஷயங்கள், ஐராவதீஸ்வரர் கோவில் பற்றியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காட்ட வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் முழுசாக காட்டவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க இந்த கோயிலில் இருக்க சிற்பங்களை ரசித்தாலுமே உங்களுக்கு அந்த நாள் பத்தாது. ரொம்ப 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 அழகான கோவில், அழகான சிற்ப வேலைப்பாடுகள், சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லா இடத்துலையும். இவ்வளோ இவ்வளோ சைஸ், இவ்வளோ இவ்வளோ சைஸ்லலாம் சிற்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிக்க வேண்டிய கோயில் இது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோவில் பற்றியான எல்லா தகவல்களையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐராவதீஸ்வரர், ஐராவதம் வந்து சாப விமோச்சனம் பெற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இது, அற்புதமான கோவில். யுனெஸ்கோ சைட், ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்க ஒரு கோவில், ஒரு முக்கிய அந்தஸ்து இருக்கிற, தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அந்தஸ்து இருக்கிற கோவில். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ். ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்திடுங்க. நான் இங்கேருந்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய்.